ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் ஹாப்பி பேரண்டிங். இன்றைக்கி நாம் பேபிஸ்க்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புடலங்காய் பஜ்ஜி அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நார்மல் பஜ்ஜி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு எடுத்திருக்கேன், ப்ளஸ் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். எங்கிட்ட அரிசி மாவு இல்லை, அதனால் ரவை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 4-5 சீரகம் சேர்த்துருக்கேன், அப்புறம் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள். ஏன்னா கடலை மாவுலாம் கேஸ் இல்லையா, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் திக்கான பேட்டராகவே கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துட்டேன், இன்னும் கூட கொஞ்சம் திக்கான பேட்டராக கலந்துக்கோங்க. இப்போது நான் புடலங்காயை நீள நீளமாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த மாவில் போட்டு கலந்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி வேக வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் தனியாக புடலங்காயை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பேபியானா அவுட்டரில் ஏற விட உள்ளே இருக்க காயை தான் சாப்பிட்டான். இருந்தாலும் வெறும் ஃப்ரையாக கொடுக்குறதுக்கு கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி கொடுத்தா டேஸ்டியாக இருக்குமே அப்படின்னு கொடுத்தேன். அப்புறம் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்ல வேகும். ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பேபிஸ்க்கு ஃபிங்கர் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, 1 இயர் அபோவ் உள்ள குழந்தையாக இருந்தால் இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். 1 இயர் கீழே இருக்க குழந்தைங்க நீங்கள் டைரெக்டாக ஃபிங்கர் ஃபுட்டை இந்த வேக வச்சு அந்த காயை மட்டுமே கொடுக்கலாம். வாரத்தில் 1 or 2 டைம் வந்து ஃப்ரைட் ஐட்டம் சேர்த்துக்கலாம் ஸ்நாக்ஸில், தப்பில்லை, நல்ல கொழுப்பு தான். அவ்வளோதான், புடலங்காய் பஜ்ஜி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.